بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من ألف شهر. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر. سلام هي حتى مطلع الفجر. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، யா அய்யுஹல் லதீன ஆமனுத்தகுல்லா ஹக்கத்து காத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஃபைன்ன அஸ்தகல் ஹதீசி கிதாபுல்லா வ ஷர்ருல் ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ருல் உமூரி முஹ்தஸாதுஹா வ குல்ல முஹ்தஸத்தின் பிதா وكل بدعة للالة وكل للالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் அனைவருமே புனிதம் மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நன்மை எதிர்பார்த்தவர்களாக கிட்டத்தட்ட 20 நாட்களை நாம் கடந்து விட்டோம். அந்த ரமலானுடைய நன்மைகளை அனைவருமே நாம் அறிந்துதான் அந்த ரமலானுடைய நோன்பையும் நோற்றவர்களாக இங்கே அமர்ந்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த மாதம்தான் நமக்கு மிகப்பெரிய அருள் பொழிகிற மாதம் என்பதில் எந்த ஒரு மோமினான ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லளவும் மாற்று கருத்து இருக்காது. அப்படி இருக்கும் பட்சத்தில் 20 நாட்கள் நம்மை விட்டு கடந்து ஓடிவிட்டது. நாம் அதை ஓடினோம் என்று சொல்வதை விட அது நம்மை கடந்து ஓடிவிட்டது. மீதம் இருக்கிற நாட்கள் இன்னும் 10 நாட்கள் தான் இருக்கிறது. அப்போ நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரமலானுடைய ஒவ்வொரு நாட்களில் நம்முடைய இபாதத்துகள் எப்படி அமைய இருக்க வேண்டும் என்று சொன்ன இறை தூதர், இறுதி 10 எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த இறுதி 10 நாட்களை பற்றிய செய்தியை அறிவிக்கிறார்கள். மன் காண லைலத்துல் கத்ரி இமானன் வாஹித சத்தன். நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ரமலானுடைய மாதத்தில் நன்மையை எதிர்பார்த்து நோன்பு நோற்கிறாரோ அவருடைய கடந்த கால பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. நம்ம நோன்பு நோக்கும் பொழுது என்ன எண்ணம் நமக்கு இருக்கணும் அப்படின்னா, 11 மாதங்கள் நம்மிடத்தில் இருந்த பாவங்கள், நாம் செய்த தவறுகள், நம்மை மீறிய இச்சைகள் எல்லாவற்றிற்குமான ஒரு பரிகாரம்தான் இந்த ஒரு மாதம். அந்த மாதத்தில் யார் நோன்பு வைக்கிற பொழுது இதில் எனக்கு நன்மை இருக்கிறது என்ற எண்ணத்தோடும், அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பான் என்கிற எண்ணத்தோடும் நோற்றுகிறார்களோ அவர்களுடைய கடந்த கால பாவங்கள் அந்த ஒரு பாவமானது மன்னிக்கப்படுகிறது என்று கூறினார்கள். மேலும் நபிகளார் கூறினார்கள், ஒமன் சாமன் ரமலான இனானன் வஹதி சபன் உஃபிர் லஹு மனா தகத்த உன மின் சபி. அதாவது ரமலானுடைய நோன்பும் பாவங்கள் மன்னிக்கப்படும். லைலத்துல் கத்ர் இறுதி 10 நீங்கள் நோக்கக்கூடிய இந்த நோன்பும் நம்முடைய கடந்த கால பாவங்களை மன்னித்து விடும் என்று கூறினார்கள். அன்னை ஆயிஷா ரலீலா அணுகு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி 10 நாட்கள் வந்துவிட்டால் எப்படி இருப்பார்கள்,
ஆனால் இன்றைக்கு உலகத்துடைய முஸ்லீம்கள் நிலை எப்படி இருக்கிறது? நம்மை பொறுத்தவரையில் இறுதி பத்து வந்துவிட்டால் குடும்பத்திற்கு துணிமணி எடுக்கணும், வீட்டுக்கு தேவையான ஜாமான் வாங்கி கொடுக்கணும், பிள்ளைகளுக்கான ஆடைகள் எடுக்கணும், நோன்புக்கான பர்ச்சேஸ் இருக்குது என்று நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் வணக்க வழிபாட்டை தாண்டி இந்த பள்ளிவாசலுக்கு வெளியிலே நம்முடைய அனைத்து செயல்பாடுகளும் அமைந்து விடுகிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி பத்து வந்துவிட்டால் அனைத்து மனைவி மக்களிடத்திலிருந்தும் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வார்கள். எந்த அளவிற்கு தனிமைப்படுத்துவார்கள் அதை அறிவிக்கிறார்கள். தங்களுடைய கீழ் ஆடை, அதாவது அவங்கள் போட்டிருந்த கீழ் ஆடை, அது வேஸ்டியோ கைலியோ ஏதோ, அந்த ஆடையை நம்ம முடிச்சு போடுறோம்ல, அந்த மாதிரி இறைத்தூதர் முடிச்சிருக்காது. எப்படி இருக்கும்னா, அந்த ஆடை கீழே இறங்காத அளவிற்கு, அதற்கு கவனம் செலுத்தாத அளவிற்கு ஒரேடியாக இறுக்கி கட்டுவார்கள். அப்பொழுது நபியாக கூறுவார்கள், ஆயிஷாவே இது இறுதி பத்தாக இருக்கிறது, ஆகவே நான் பள்ளிவாசலில் ஈத்தியாக இருக்கப் போகிறேன். இங்கே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பர்ச்சேஸ் பற்றி பேசலை. வீட்டில் என்ன சாப்பாடு, என்ன பண்ண போகிறோம், பிரியாணி யார் யார் கூப்பிட போகிறோம், அந்த பேச்சை இங்கே பேசலை. அதெல்லாம் யதார்த்தமாக நடக்கும், அதெல்லாம் முன்னாடியே முடிச்சிருப்பாங்க. இந்த கடைசி பத்துடைய பிளான் எப்படி இருக்கணும்னா, இது முழுக்க முழுக்க என் இறைவனுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய நாள்களாக அமைய வேண்டும். காரணம், அவ்வளவு நன்மைகளுக்கே கொட்டி கிடக்கிறது. திருமலை வசனம் பேசுகிறது, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். லைலத்துல் கத்ரை பற்றி இந்த மகத்தான இரவில் தான் திருமறை குர்ஆனை நாம் அருளினோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்றால் நபியே உமக்கு எப்படி தெரியும்? லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஸஹர். இதில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்கள் ரூஹ் அவர்களை, ரூஹுல் குதுஸ் சொல்றோமே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்து அல்லாஹ் திருமறை வசனத்தை இந்த இறை தூதருக்கு அல்லாஹ் அருளினான். எப்படி அருளினான்? வானவ படை சூழ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த இரவில் பூமிக்கு இறங்குகிறார்கள். தனசலுல் மலாயிக்கத்துக்கு வர்ரூஃபியா பி இதுனி ரப்பிஹி மின் குல்லி அம்ர். அவர்கள் இறங்குகிற பொழுது இங்கே நன்மையை என்னென்ன செய்யப்படுகிறது? அருளை வழங்குவதற்காகவும், இறைவன் புறத்திலிருந்து நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காகவும் இந்த பூமியில் அவர்கள் இறங்குகிறார்கள். இறங்கி அவர்கள் எவ்வளவு நேரம் இருப்பார்கள் தெரியுமா? ஃபஜ்ர், அதிகாலையுடைய ஃபஜ்ருடைய தொழுகை வரைக்கும் தான் அவர்கள் இருப்பார்கள். அதற்குள் அவர்கள் சென்று விடுவார்கள். அப்ப இந்த மாதத்துடைய நன்மையை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். ஆயிரம் மாதங்களுக்கு நிகரான ஒரு நன்மை. நேரத்தில் நீங்கள் சுபஹானல்லாஹ்னு ஒரு தடவை சொன்னால் ஆயிரம் முறை சுபஹானல்லாஹ் சொன்ன கூலி வழங்கப்படும். ரெண்டு ரகாத்துகள் நாம் தொழுகிறோம், தொழுகிற பொழுது அந்த நாளில் ஒருவேளை லைலத்துல் கத்ரவாக இருந்து விட்டால் ரெண்டு இன்ட்டு ஆயிரம், 2000 ரகாத்துகள். அந்த நாளில் குர்ஆனுடைய ஒரு எழுத்து அலிப் என்கிற ஒரு எழுத்தை ஓதினால் மற்ற 20 நோன்புகளில் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அல்லாஹ் நாடினால் 700 மடங்கு வரை கொடுப்பான். ஆனால் இதை பொறுத்தவரையில் ஒரு அடியான் ஒரு எழுத்தை ஓதினால் 1000 மடங்கு. ஒரு சாதாரண அல்ஹம்து சூராவுடைய எத்தனை எழுத்துகள் இருக்கிறது? திருமறை குர்ஆனுடைய எழுத்துக்களில் மொத்தம் 300,000 மேற்பட்ட எழுத்துகள் இருக்கிறது. அவள் இந்த மாதத்தில் நம்ம ஓதணும்னா, அதிலும் குறிப்பாக இந்த லைலத்துல் கத்ர் இரவு, அதில் மக்களிடத்தில் மிகப்பெரிய சர்ச்சை இருக்கிறது. லைலத்துல் கத்ர் இரவு இருக்குங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை, ஆனால் என்றைக்கு இருக்கிறது? ஒரு சிலர் குறிப்பிடுறாங்க 27 தான். நாம் என்ன சொல்கிறோம்? இல்லை இல்லை, கடைசி பத்தில் தேடணுங்கிறோம். தீர்வுக்கு எங்கே போகிறது? அண்ணன் நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல தான் போகணும். நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார்கள், எனக்கு இறைவன்
இந்த குரானை அருளிய அந்த இரவானது, மலக்குமார்கள் வந்த அந்த இரவானது, நான் தொழுதில் கொண்டிருந்தேன், எந்த அளவுக்கு என்று சொன்னால் என்னுடைய நெற்றியிலும் மூக்கிலும் சேறுபடிந்திருந்தது. அந்த இரவும் கூட சொல்லலாம். ஆனால் பகலில் அவங்க தொழுது முடிச்சுட்டு உறங்கிட்டு திரும்பி எழுந்து பார்த்தா ஞாபகத்துக்கு வரல. ரசூலுல்லாஹ் ஒன்று மட்டும் ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருது? அன்னைக்கு மழை பெஞ்சிச்சுப்பா அப்படிங்கிறாங்க. இன்னொரு அறிவிப்புல வருது, நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அது 23 அல்லது 27 இருக்கும் என்று சொன்னார்கள். இறுதியாக நபியல்லாஹ் குறிப்பிட்டார்கள், எனக்கு அது மறக்கடிக்கப்பட்டு விட்டது. ஒரு நாளை நீங்கள் தீர்மானிக்காதீர்கள். இறுதி பத்தில் ஒற்றைப்படை இரவை லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடுங்கள் என்று சொன்னார்கள். அதுக்குதான் இங்க உட்கார்ந்துருக்கிறோம். இந்த பத்து நாள் நம்மளை விட்டு சர்வ சாதாரணமாக ஓடிடும். ஆனால் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய நன்மையை இனி அடுத்த வருடம் வரைக்கும் நம்மளை எத்தனை பேர் உயிரோடு இருப்போம் தெரியாது, எத்தனை பேர் ஆரோக்கியமாக இருப்போம் தெரியாது, எத்தனை பேர் படுக்க படுக்க ஆகும்னு தெரியாது. ஆனால் இறைவன் நமக்கு நல்ல திடகாத்திரத்தை கொடுத்திருக்கும் பொழுதே அவனை நாம் சிரமணிய வேண்டும். நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மட்டும் சிரமணியலை, என்ன செய்வார்கள் தெரியுமா? இந்த இறுதி பத்தில் இறைத்துது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீடு இப்படி இருக்கிறது என்று சொன்னால், பள்ளிவாசல் இந்த கதவுக்கு பின்னால் இருக்கும். நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈத்திகாஃப் இருப்பார்கள். இந்த 10 ஈத்தியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தன் மனைவியோடு உடல் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது, வீட்டிற்கு செல்லக்கூடாது. நீயத்து வச்சுட்டு வந்துட்டோம்னா அங்கதான் இருக்கணும். உணவும் மற்ற தேவைகளும் அவரை தேடி வரணும். அப்போ இறைத்து சிறாசலம் அவங்க அவருடைய நிலையை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அம்மையார் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பள்ளி வாசலுக்கு உள்ளே இருந்து கொண்டு தலையை மட்டும் நீட்டுவார், நான் அவர்களுக்கு சீவி விடுவேன். அதே நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஒற்றைப்படை இறைவன் பொழுதும் அவருடைய தொழுகையை நடுநிலையில் மாற்றிக்கொள்வார்கள். மாற்றிக்கொண்ட இறை தூதர் வெறுமனே அவர் மட்டும் சொல்ல மாட்டார்கள், எங்களையும் எழுப்பி விடுவார்கள். எந்திரிங்கம்பாங்க, தூங்காதீங்க, இந்நேரத்தில் நீங்கள் அமல் செய்யணும், குரானை ஓதுங்க, தொழுகுங்க, அல்லாஹ் திக்ர பண்ணுங்க, எப்படியெல்லாம் நன்மை செய்ய முடியும் எல்லா நன்மைகளையும் சம்பாதிங்கள் என்று எங்களையும் இறை தூதர் விரட்டுவார்கள். நம்மளை யோசிச்சு பாருங்க, இங்கே அமர்ந்திருக்கிறவங்க பெரும்பாலும் குடும்பஸ்தர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் நம்முடைய மனைவி மக்களை இந்த இரவுகளில் நன்மைகளை சம்பாதியுங்கள் என்று ஏவி இருப்போம். அவங்க வேலை என்ன தெரியுமா? பெரும்பாலும் அடுப்படி தான். ஏன் அந்த நாள் வெளியே இங்கே வாங்கி சாப்பிட்டு போவோம்? மணிக்கணக்காக வகை வகையாக சாப்பிடணும், அப்படி சாப்பிடணும், இப்படி சாப்பிடுங்கிற அந்த இனத்தையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் ரமலானில் சாப்பிட்டு கொள்ளுங்கள், ரமலானுக்கு பிறகு மாற்றிக் கொள்ளுங்கள். இந்த 10 இந்த வேலையும் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தணும். ஏனென்று சொன்னால், நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், இந்த இறுதி நாட்களில் இறைத்துவதுடைய தர்மம் எப்படிதமாக இருக்கும்? நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான தர்மத்தை இன்றைக்கே எடுத்து வச்சுருங்க. உங்களிடத்தில் அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்திருந்தால் இது 21 அந்த இரவில் இதை நான் கொடுப்பேன், 23 இதை தீர்மானிப்பேன், 25, 27, 29, ஏன்னா எந்த இரவு நமக்கு தெரியாது. ஆகையினால் நீங்கள் தர வேண்டும் என்று நினைத்திருக்கிற ஜகாத்துகளையோ தர்மங்களையோ சதக்காவையோ அதை தீர்மானித்து விடுங்கள். எப்படி தீர்மானிக்கணும்? நாளை போட்டு பிரிங்க, ஒதுக்கி வைங்க அதுக்குன்னு. இப்பொழுதே அதற்கான எண்ணத்தையும் அமைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை 4 நீங்கள் செய்த தர்மத்திற்கு 1000 மடங்கு கிடைக்காவிட்டாலும் ஒரு நாளில் கிடைத்தால் அது எல்லாவற்றையும் தூக்கி சாப்பிட்டு போயிடும். அதனால தான் நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் ஒரு அடியான் செய்கிற நன்மையை எப்படி வச்சுக்கிறாங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. ஒரு அடியான் ஒரு நன்மையை செய்கிற பொழுது இறைவன் அதை தனது வலதுகரத்தால் வாங்குகிறானாம். செய்கிற தர்மத்தை அல்லாஹ் அவன் எங்க நம்மள்கிட்ட கையெழுத்தணும்? யோசிச்சு பார்த்தோம், என்னைக்காவது படைத்த இறைவன் எதற்காக நம்மிடத்தில் கையேந்த வேண்டும்? அல்லது நான் செய்கிற தர்மத்தை ஏன் அவன் வலது கரத்தில் வாங்க வேண்டும்? அல்லாஹ்வுக்கு வேறு வேலை இல்லையா?
ஆனால் இறைவன் சொல்லுகிறான், இல்லை இல்லை, என் அடியான் ஒரு நன்மையை செய்கிற பொழுது அந்த நன்மையை எனது வலதுகரத்தில் வாங்கிக் கொள்வேன், வாங்கி கொண்டு எனது இடதுகரத்தால் அதை மூடி குதிரை குட்டி எப்படி தன் குதிரையை பார்த்துருக்கீங்களே, மற்ற மிருகங்களை விட குதிரை குட்டி அதை வளர்க்கக்கூடிய குட்டி வித்தியம் வேற மாதிரி இருக்கும். என்ன வேற மாதிரி இருக்கும்? அந்த குதிரை மேய்துன்னு வைங்களேன், குட்டி அப்படி நிற்கும் ஓரமாக, பக்கத்தில் ஆள் போனாங்கன்னு வைங்க, குதிரை தாய் குதிரையை காலுக்கு இடையில போய் நின்றுக்கும், ஆட்டுக்குட்டி அப்படியே நிற்குது. ஏன் எல்லாம் இங்கே ஆட்டுக்குட்டியை கூப்பிடலை? ஏன் அதெல்லாம் குறிப்பிடலை? ஆட்டுக்குட்டியை பொறுத்தவரையில் பசிக்கு தான் வரும், ஆனால் குதிரை குட்டி என்பது அது ஒரு அளவிற்கு வளர்கிற வரைக்கும் தன் தாயையோ தந்தையையோ சார்ந்தே இருக்கும். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நான் வலதுகரத்தில் வாங்கி இடதுகரத்தால் மூடி குதிரை குட்டியோ ஒட்டக குட்டியோ எப்படி அதை வளர்த்து பராமரிக்கிறதோ அதே போன்று நான் அவனுடைய தர்மத்தை அப்படியே வளர்த்து 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 நாளை வறுமையில் மிகப்பெரிய மழையாக கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதனால நம்ம தர்மம் செய்யணும்னு நல்லா விரும்புகிறாங்க. உங்களது ஊர்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, ஏழைகளுக்கு பட்டியல் போடுங்க, மனைவியோடு பேசுங்க, அம்மாட்ட கேளுங்க, யார் யாரெல்லாம் சிரமப்படுறா, யாருக்கு கொடுக்கலாம், என்ன பண்ணலாம், எங்கே கொடுக்கலாம், எப்படியாவது கொடுக்கணுமே. மற்ற நாட்களில் நீங்கள் கோடி கோடியாக அள்ளி கொடுத்தாலும் இந்த நாடுகளில் தருகிற இந்த தர்மத்திற்கு ஈடாகாது. அடுத்து என்ன? பாவ மன்னிப்பு. இதில் நம்ம கேட்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் அதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு பிரத்யேகமாக ஒரு பிரார்த்தனையும் கற்றுக் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹி எவ்வளோ பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள், ஆனால் இந்த இரவுகளுக்காக பிரத்யோகமாக இறைத்துதல் செய்த பிரார்த்தனை நபிகளாக குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹும இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஃஃபு அன்னி, இறைவா நீ மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்பக்கூடியவன், இறைவே என்னை மன்னிப்பாயாக. ரொம்ப அற்புதமான ஒரு துவா. ஏன் அல்லாஹ் மன்னிப்பது விரும்பக்கூடியவன் தெரியுமா? அதை யோசிச்சிருக்கோமா என்னைக்காவது? ஏன் இறைவன் ஒரு அடியான் செய்கிற பாவத்தை மன்னிப்பதை விரும்புகிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக குறிப்பிட்டார்கள், ஒரு அடியான் பாலைவனத்திலே பிரயாணம் செய்கிறார், பிரயாணம் செய்யக்கூடிய அந்த அடியான் தன் ஒட்டகத்திலே பயணிக்கிறார், அதிலே உணவு மூட்டை இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. திடீரென்று ஓய்வெடுக்கிறார், ஓய்வெடுத்து அவர் கண் திறந்து பார்க்கிறார், கண் முன்னே அந்த ஒட்டகத்தை காணவில்லை. கவலையில் அவ்வளவுதான். எப்படி எல்லாம் ஒப்பிடுறான்னு பார்க்கணும். அந்த அடியை என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிற அந்த அடியான் மீண்டும் கவலையில் உறங்குகிறார், மீண்டும் விழித்து பார்க்கிறார், காணாமல் போன ஒட்டகம் கண் முன்னே இருக்கிறது. அப்பொழுது அவர் குறிப்பிடுகிறார், இறைவா நீ என் அடிமை, நான் உன் எஜமான், வேணும்னு சொல்லலை, உள்ளத்தில் சந்தோஷத்தில் கிடச்சிருச்சே அல்லாஹ் புகழணும்னு சொல்லிவிட்டு அதை மாற்றி சொல்லிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், இதை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது பிடிக்காது, அவன் அதே இடத்துல எவன் கையை வச்சாலும் அதை விரும்ப மாட்டான். ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு அடியான் பாவமன்னிப்பு ஏற்கிற பொழுது காணாமல் போன ஒரு ஒட்டகம் கிடைச்சா எப்படி சந்தோஷப்படுவோமோ அதே போன்று இப்பொழுது நாம் பாவமன்னிப்பு கேட்டால் இறைவனும் சந்தோஷப்படுகிறான். எப்படி சந்தோஷப்படுறான்? இதோ அடியான் எங்கெங்கேயோ போனான், சைத்தானை வழி எடுத்தான், ஆனால் மீண்டும் என் இடத்திலேயே வந்துட்டானே, அது போதும், அதற்காக அவன் செய்த எல்லா பாவத்தையும் நான் மன்னிக்க தயாருங்கிறான். அல்லாஹ் சொல்ல போனா நம்மளாம் மீண்டும் வந்திருக்கோம் இங்கே. அல்லாஹ் இந்த ரம்ளான வைத்து நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறான். படைத்த இறைவன் இதே இந்த ரமலானை வைக்காவிட்டால் இத்தனை மக்கள் இங்கே அமர்ந்திருப்போமா? ஐவேளை தொழுகையை கடைபிடித்திருப்போமா? திருமலை குரானை ஓதியிருப்போமா? அல்லது இறைவனை வணங்குவதற்காக நம்முடைய தேவைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு இங்கே அமர்ந்து நேர மணிக்கணக்காக நேரங்களாக செலவழித்திருப்போமா? ஒன்றும் பண்ணிருக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, படைத்த இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதையும் இங்கே பேங்காக்கில் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடச்சிருச்சா? நமக்கெல்லாம் கொடுத்துருக்கிறான். அப்போ இதை கவனத்தில் கொண்டு இந்த லைலத்துல் கத்ர் இரவு இன்றிலிருந்து ஆரம்பமாகிறது. இங்கே வரக்கூடிய சகோதரர்கள்,
ஒன்றை நாம் மீண்டும் பதிவு பண்ணுகிறோம். தயவுசெய்து வீணான காரியத்தில் ஈடுபட்டு நன்மை இழந்துடாதீங்க. வீணான பேச்சுகள் பேசவே செய்யாதீங்க. அப்படி மீறி பேசணும்னு நினச்சோம்னா வெளியே போய் உட்காந்துருங்க. வெளியே போய் இருந்து பேசிடுவாங்க. தப்பு கிடையாது. ஒரு அவசரம், முக்கியமான விஷயம் பேசணுமா, வெளியே போய் பேசிட்டு வரலாம். இங்கே அமர்ந்திருக்கும் பொழுது நம்மால் யாருடைய அமலும் பாதிக்கப்பட்டுறக்கூடாது. அதை நம்ம கவனத்தில் எடுக்கணும். நாம் பேசுகிற பேச்சு யாருக்கும் ஒரு இடைஞ்சலை கொடுத்துடக்கூடாது. அவர் அமலை செய்ய விடாமல் தடுத்துடக்கூடாது. இப்படி எல்லாவற்றிலும் கவனம் செய்து ஒவ்வொருத்தரும் திருமுறை குர்ஆனை அரபியில் ஓதுங்கள், தமிழில் ஓதுங்கள், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேளுங்கள், தர்மம் செய்யுங்கள். இயன்றவரை உங்களால் எவ்வளவு தொழ முடியுமோ அவ்வளவு தொழுது தொழுது சஜிதாவில் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை வேண்டுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஒரு வேளை வீதம் இருக்கிற இந்த ஐந்து ஒற்றைப்படை இரவுகளில் நமக்கு அல்லாஹ் ஆயுளை வழங்கியிருந்தால் நிச்சயமாக அந்த ஒற்றைப்படை இரவை அடைவோம். இல்லாவிட்டால் துர்பாகியசாலியாக ஆகிவிடும் என்பதை மீண்டும் பதிவு செய்து கொள்கிறேன். எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கும் எனக்கும் அந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைகிற பாக்கியத்தை தந்திருவானாக. வாக்ரதவானா. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.